நடைபெற இருக்கின்ற ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை தற்போது நடத்தியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போக்குவரத்துறை அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான விஜயபாஸ்கர் அவர்களும், இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எனது தலைமையிலான குழுவும் இப்பொழுது பேசியது. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக நாளை முடிவுகளை எட்டுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். நாங்களும் சம்மதத்துடன் வெளிவந்திருக்கிறோம். நாளை யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறது என்ற முடிவு வெளியிடப்படும். உள்ளாட்சி தேர்தலை நிறுத்துவதற்காக தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மக்களுடைய செல்வாக்கை இழந்த திமுக, மக்களின் நம்பிக்கையை இழந்த திமுக, இந்த தேர்தலில் அவர்களுடைய பலவீனம் வெளியே தெரிந்துவிடும் என்பதற்காக எப்படியாவது இந்த தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பது போலவும் இரட்டை வேடம் போடுகிறார்கள். இந்த இரட்டை வேடம் இந்த தேர்தலில் அவர்களுடைய முகத்திரை கிளியும். எங்களது கூட்டணி கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி உள்ளாட்சிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏனென்றால் இந்த கூட்டணி மக்களின் ஏகோபதிக ஆதரவை பெற்ற கூட்டணியாக அமைந்திருக்கிறது, மக்களின் நலன் சார்ந்த கூட்டணியாக அமைந்திருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்று வர கூறியது அடிப்படையில் நாங்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தையை முடித்து கிளம்புகிறோம்.